இந்த 999ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதீத லக் வாய்ந்த ஒரு நம்பர், ஏஞ்சல் நம்பர்ஸ்னே சொல்லலாம். 9 பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்கு, அப்போ 9 3 9 இருந்தால் எப்படி இருக்கும்? இயற்கையாகவே எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நம்பர்னா 999. 9 அதீத சக்தி, அதி மகாசக்தி, அதீத மகாசக்தி அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த 999 நம்பருக்கு உண்டு ரொம்ப அதீத பவர் கிடைக்கும் இல்லையா. அதுக்குன்னு ஒரு இணையான ஒரு சத்து உண்டு. இதை எப்படி பயன்படுத்துறது? வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. வாஸ்து சம்பந்தம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், ரெண்டாவது எண்கணிதம் எடுத்துக்கலாம். ஆக ரெண்டுமே சேர்ந்த ஒரு அதீத சக்தி வாய்ந்த ஒரு எண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 999. இந்த 999ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதீத லக் வாய்ந்த ஒரு நம்பர், ஏஞ்சல் நம்பர்ஸ்னே சொல்லலாம். எப்படி 111, 555, 777 அப்படிங்கிற மாதிரி 999 ஒன்று. 9 பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்கு, அப்போ 9 3 9 இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப அதீத பவர் கிடைக்கும் இல்லையா. அதுக்குன்னு ஒரு இணையான ஒரு சத்து உண்டு. இதை எப்படி பயன்படுத்துறது? 999 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மைண்டில் கண்ணை மூடி 9 9 9 நம்ம மைண்டுக்குள்ளே நினச்சாலே போதும். நினச்சி பாருங்கள், உங்களுடைய காரிய சக்தி, நினைக்கிற காரியங்கள் இதெல்லாம் கை கூட ஆரம்பிக்கும். 9 அதீத சக்தி, அதி மகாசக்தி, அதீத மகாமகாசக்தி அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த 999 நம்பர் கொண்டு ஒவ்வொரு நம்பருக்கும் உண்டு. இப்போ 786 சொல்லியிருந்தோம், அதே மாதிரி தான். வெறும் 5 நம்பருக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சக்தி இருக்க தான் செய்யும். அதேமாதிரி கூட்டு எண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ். இந்த 999 அடிக்கிற மாதிரி எப்படி வேணாலும் 3 வகையான சத்து நம்ம கூட சத்தமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஏஞ்சல்ஸ் கனெக்ட் ஆவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸுங்கும் போது குட் ஏஞ்சல்ஸ் அழகாக கனெக்ட் ஆகிறது வந்து இந்த 999. இயற்கையாகவே எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நம்பர்னா 999. சில பேருக்கு தான் பார்த்திங்கன்னா 555, 777 எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் 999 எல்லாருக்குமே வந்து செட் ஆகும். ஸோ காலை ஏந்திரிச்சிட்டு நல்லா மனநிலையோடு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு கிழக்கு முகமாக கண்ணை மூடி 9 9 9 இதை மட்டும் தியானித்தால் போதும். மனக்கண்ணில் உங்களால் அது முடியலையா, 9 3 9 வரைஞ்சிக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் உட்காந்து பாருங்கள். பார்க்குறது மட்டும் கிடையாது, அந்த 9 9 பார்க்கணும், அடுத்தது 2வது 9 பார்க்கணும், அடுத்தது 9, இப்படி மாறி மாறி உங்கள் ஐஸ் போயிட்டே இருக்கணும். 9 9 9 9 9 9 9 இப்படி ஒரு 1 மினிட் நம்ம வந்து அசைவு இசைவு கொடுத்தால் நம்மளுடைய மூளையில் அந்த 9 9 9 பதிந்து ஏஞ்சல் என்ற ஒரு மிகப்பெரிய கடவு சொல்லாக சொல்லப்பட்டு கனெக்ட் ஆகும். இந்த ஏஞ்சல் கனெக்ட் ஆகினாக்கா உங்களுடைய உள்ள அழகு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு உள்ளே ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, அந்த கற்பனையை மேலோங்கி அதை திரைப்படமாக கதை திரைக்கதை இசை அழகாக அதுவே பண்ணி கொடுக்கும் இந்த ஏஞ்சலே. நம்ம பிறக்கும் போதே 8 திக்கு தேவதைகளை வச்சு தான் பிறக்கிறோம். அந்த 8 திக்கு தேவதைகள் ஏதாவது ஒன்று ஆஃபில் இருக்கும், ஒன்று ஆனில் இருக்கும், ஒன்று ஆஃபில் இருக்கும், இப்படி மாறி மாறி இருக்கும். எல்லா தேவதைகளும் ஒத்தனாக்கா அவனுக்கு 9 கிரகம் ஆட்சிப்பட்ட ஒருவன் தான் முடியும். ஸோ பக்கத்தில் இருப்பாங்க, ஒன்று ஆஃப் மோடில் இருப்பாங்க, ஒன்று ப்ளஸ் மைனஸ் இப்படி இருக்கும், ஆஃப் மோட் ஆன் மோட், ஆஃப் மோட் ஆன் மோட் இப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 999 நம்ம யூஸ் பண்ணும் பொழுது, அவங்கள கையாளும் பொழுது, அவங்கள பார்க்கும் பொழுது, அதை கையாள எழுதும் போது, இன்னும் சொல்ல போனால் இன்னும் பெஸ்ட்டு, ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோமோ அதே மாதிரி உங்களுடைய முதல் பக்கத்தில் ஃபேஸில் உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறத ஃபுல்லாக எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எழுத ஆரம்பிங்க. உங்களுடைய ஆம்பிஷன் அது தான், உங்களுடைய செயல் அது தான், உங்களுடைய வெற்றி அது தான், இது தான் நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா, அது ஒரு ஒயிட் பேஜில் ஃபஸ்ட்டில் அதை எழுதிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, உங்களுடைய முன்னோர்களை வேண்டிகிட்டு அந்த பேப்பரில் உங்களுடைய ஆம்பிஷன் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் 999 999 999 999 999 999 அப்படியே இப்படி 108 தடவை எழுதி முடிங்க. அந்த 108 எழுதி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். ஏன்னா அதோடய சொல் அப்படி, அதோடைய எனர்ஜி அப்படி, அதோடைய தாக்கம் அப்படி, அதோடைய இயக்கம் அப்படி. ஏன் அப்படின்னா 999க்கு அவ்வளோ பெரிய சத்துக்கள் உண்டு. எல்லா நம்பருக்கும் ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி சத்தாக அப்படியே அழகாக உள்ள உட்காரது பார்த்திங்கன்னா அந்த கோர்வை கண்டினியூவேஷன் அந்த ரிதம் இதுதான் 999 999. இந்த 999க்குள்ளே நம்ம யோசிக்கிற விஷயங்கள் காரிய சக்தியாகவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியாகவும் மாறும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஸ்ரீராம ஜெய மாதிரி 108 எழுதிக்கிட்டே இருக்கலாம். எழுத எழுத அது ரொம்ப நமக்குள்ளே பதிய ஆரம்பிக்கும். நம்ம மூளையில் நீங்கள் எழுத எழுத சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எழுத 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 இந்த எழுத்து பைம்பூதமாக மூளையில் பதியும். பதிய பதிய உங்களுக்கு அது பாசிட்டிவ் ஆகும். பாசிட்டிவ் ஆனிச்சுனாக்கா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகும். இதுதான் அதோடைய லக் பாயிண்ட்டான ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ். யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதில் ரொம்ப ரொம்ப யாருக்கு யூஸ் ஆகும் கேட்டால் கலைத்துறை உள்ளவங்க, சினிமா, அரசியல், அதேமாதிரி பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், பெரிய விஷயங்கள், கல்வி சம்மந்த கலை சம்மந்தப்பட்ட யாராலும் யூஸ் பண்ணலாம். வேலை இந்த மாதிரி சிலவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ண ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் கலைத்துறைக்கு இது மிகப்பெரிய ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 9 கிரகம் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். இந்த கலைத்துறையை யோசிப்பாங்க. இந்த சினிமா, கலை, இயக்கம், ஸ்போர்ட்ஸு, சயின்டிஸ்ட் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆன்மீகத்தில் இறைப்பணி, இறை தொண்டு, நம்மளுடைய காரிய சக்திக்காக சில பேர் மந்திர சக்திக்கெலாம் சொல்லுவாங்க. மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி 999 மைண்டில் நினச்சிக்கிட்டு
நம்ம ஜபங்கள் சொல்லப்படும் பொழுது அது சித்தியாகும். இறைவனோடு ஒன்றுபட்ட இணையப்பட்ட ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த 999. அதனால் இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது 999 அப்படின்னு போட்டு ஆரம்பித்து பாருங்கள், அது சுபமாக தான் முடியும். இந்த 3, 9, 3 ஒரு சாதாரணமாக சொல்லுங்க, எல்லா பிளானட்ஸும் ஒன்றா அமைஞ்ச ஒருத்தன் சூப்பராக இருப்பான். அப்போ அடுத்த பிளானட்ஸ் 9, அடுத்த பிளானட்ஸ் 9 இருக்கும்போது எவ்வளோ நாலா பக்கமும் ஒருத்தவங்க துணையில் இருக்கக்கூடிய நம்பர் தான் 999. ஏன் இந்த நம்பர்னா, இது கையாண்டு கை கண்டு சொல்கிற விஷயம். இந்த நிகண்டாக கை கண்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம். இது மற்றவங்களுக்கு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்குன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு மட்டும்தான். ஏன்னா நிறைய நம்பர் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். 786 எந்தளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ பாசிட்டிவாக எல்லாத்துக்கும் பொருந்துகிற ஒரு நம்பரோ அது பேர் தான் இந்த 999. பல பேருக்கு யூஸ் ஆகிருக்கு. எழுதி கொடுத்து முயற்சி பண்ணி பார்த்து கை கூடாக செஞ்ச ரிசர்ச் ஜாஸ்தி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் பயந்து நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.